தாய் வீடு, மே 2024. அட்டாளச்சேனையின் மீன்களும் நுகர்வும். எழுதி வாசிப்பவர் இனியவன் இசாருதீன். அட்டாளச்சேனை அமைதியான ஊர். அது கொழும்பிலிருந்து 375 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு பக்கமாக இருக்கிறது. மட்டக்களப்பிலிருந்து தெற்கே பொத்துவிலுக்கு செல்லும் சாலையில் அக்கறை பெற்று ஆரம்பமாகும். தைக்காவடி எல்லையில் கிழக்கு கடலும், மேற்கில் வயலும், வடக்கில் பாலமுனை கிராமத்துக்கு பக்கத்திலும் அது அமைந்திருக்கிறது. அரபிக் கல்லூரி, கல்விக் கல்லூரி, ஆசிரியர் கலாசாலை, தேசிய பாடசாலை, பல்கலைக்கழகம் என அவ்வூர் தன் கல்வி விலாசத்தை விசாலமாக்கி கொண்டது. அது மட்டுமன்றி இஸ்லாமிய இலக்கிய கவிதை கருவூலங்களையும் கருத்தரித்த பெருமையும் அட்டாளச்சேனைக்கு இருக்கின்றது. இந்த மண்ணுக்குள் நீர் நிறைந்திருப்பது மாதிரி அன்பும் பரஸ்பரமும் அதீத உணர்ச்சியும் சுயமரியாதையும் அந்த மக்களுக்குள் மறைந்திருந்தது. அந்த மூதாதையரின் குருதியும் வியர்வையும் கலந்திருப்பது போல இன்றைய தலைமுறையிலும் கலையோடு கவிதையும் புலமையும் கலந்திருக்கிறது. இந்த ஊர் மக்கள் தமிழ் சொல்லுக்குள் பொதிந்திருக்கும் சூட்சுமங்களை ரசித்து ரசித்து அனுபவிக்கிறார்கள். மேட்டின் நிலப்பரப்பில் அமைந்த அட்டாளச்சேனையின் நீள அகலத்திற்கேற்ப கிழக்கு கடலிற்கும் மேற்கு வயலுக்கும் இடையே மத்தியில் ஓடுகின்றது கோணாவத்தை எனும் ஒரு சிற்றாறு. அதன் நீரோட்டத்தில் மாசற்ற காற்றும் தூசற்ற நன்னீரும் நிறைந்துள்ளது. கயல், சல்லல், கெளுத்தி, திலாப்பியா, விலாங்கு, வெள்ளிறால் போன்ற அரிய மீனினமும் ஆமைகளும் நண்டுகளும் இந்த ஆற்று சூழலில் வசிக்கின்றன. கயல், சல்லல் போன்ற மீன்கள் அதை ருசியானவை, ஆரோக்கியமானவை. அது மட்டுமல்ல, உண்ண உண்ண திகட்டாதவை. கயல் மீனை கைமீன் என்றும் செங்கண்ணன் என்றும் அங்கே அழைக்கிறார்கள். அப்படியான அற்புத மீன்களைத்தான் பக்கத்து ஊர் மக்களும் அட்டாளச்சேனைக்கு தேடி வந்து வாங்கி சுவைக்கிறார்கள். அட்டாளச்சேனையில் குளத்து நீரில் மீனோடை கட்டு என்னும் நீரோடை குழாயூடாக உவர் நீரோடு ஓடி வரும் வரால், கணையான், பனையான், சுங்கான், கொக்குச்சான், குரட்டை, உளுவை, விலாங்கு மீன் போன்றவைகளும் அல்லி, தாமரை, சல்வீனியா, ஆற்றுவாளை போன்ற கொடித்தாவரங்களையும் வரவேற்று அவற்றை முகத்து வாரத்தினோடு கடலுக்குள் வழி அனுப்பி வைக்கின்றது இந்த கோணாவத்தை ஆறு. 2004 சுனாமி என்னும் சமுத்திர பேரலை அட்டாளச்சேனையிலும் கரை தாண்டி கரையோர கிராமத்தை காவு கொள்ள தாவிய போது அதனை தடுத்து நிறுத்தி தனக்குள் உள்வாங்கி மக்கள் உயிரை காப்பாற்றியது இந்த கோணாவத்தை ஆறு. பாத்துகளும் வெண்கொக்குகளும் கடற்காகங்களும் பெயர் தெரியாத பறவைகளும் கூட கரையோரமாய் பொடி நடை போட்டு கொண்டிருந்த அந்த காலம் பழங்காலம். கரையோரத்தில் குடியிருக்கும் மக்கள் தெருத்தாண்டி மண்ணிட்டு மூடி தென்னை மரமும் வாழை மரமும் நட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் கரைகளை ஆக்கிரமித்து ஆற்றையே சொந்த சொத்தனை அபகரித்து கொண்டார்கள். இப்படித்தான் ஊர்பற்ற சில ஊழல்வாதிகளும் கூட வயலும் வரப்பும் கொண்ட விவசாய நிலங்களை மண்ணிட்டு நிரப்பி விட்டே தங்கள் வயிற்றையும் நிரப்பிக் கொண்டார்கள். அட்டாளச்சேனையின் உடலில் இந்த கோணாவத்தை ஆறு இரத்தமாய் ஓடுகிறது. இந்த ஆறு அட்டாளச்சேனையின் ஆன்மா. அது வெறும் ஆறல்ல, பெரும் பேர். இந்த ஆற்றின் நட்பையும் பற்றையும் தோழமையையும் மறந்து 4 காசுக்கு மூடி விற்கும் மூடர்களை மனிதம் எப்படி மன்னிக்கும்? அட்டாளச்சேனையின் 75% மக்களது உயிர் தொழில் விவசாயம்தான். கலை, கலாச்சார, பண்பாட்டு, பாரம்பரிய விளிமியம் கொண்ட அந்த ஊர் மக்கள் மிஸ்கின்குடி, மூத்தனாச்சிக்குடி, இளவைக்குடி, ராசாம்பிள்ளைக்குடி, வண்டியான்குடி, உதுமாம்பிள்ளைக்குடி என்னும் பல்வேறு குடும்ப பெயரோடு உறவு முறையின் உயிர் சங்கிலி அறுந்து விடாமல் காலங்காலமாய் காத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களது உணவு முறை இயற்கையானது. ஆரோக்கியத்துக்கேற்ற உணவை சமைத்துண்ணும் வழக்கம் சமுதாயம் சார்ந்தது. அரிசியும் சோறும், பாலும் தேனும், பாகும் பருப்பும், தயிரும் மோரும், முட்டையும் மீனும், கூனியும் இறாலும், மாட்டிறைச்சிக்கும் கோழி இறைச்சியும், தேங்காயும் மாங்காயும், முருங்கைக்காயும் முருங்கை இலையும், பொன்னாங்கனி திராக்கிரை போன்று கங்கோன் இலையோடு இன்னும் பிற இலைக்கறி வகைகளும், வரால், கணையான், சுங்கான் போன்ற புகை கருவாடுகளும், சூறை, கட்டாப்பாறை போன்ற கடல் கருவாடுகளும் அட்டாளச்சேனை மக்கள் அன்றாடம் உண்ணும் புத்துணவுகளாகும். சில தசாப்தங்களுக்கு முன்னர் அட்டாளச்சேனையில் அல்ஹாஜ் முஹைதீன் பிச்சை பரிசாரி என்ற ஆயுர்வேத வைத்தியர் இயற்கை மூலிகை மருத்துவம் செய்தார்.
அவர் மூத்த அரசியல்வாதிகளுக்கும் கூட வைத்தியம் செய்து பேரும் புகழும் பெற்றார். அட்டாளச்சேனையில் வாழ்ந்த அவர் செல்வாக்குள்ள ஒரு செல்வந்தர். மக்களின் நன்மதிப்பை பெற்று அவர் தாம் வாழ்ந்த காலத்தில் தான தர்மம் செய்தவர். ஆயுர்வேத வைத்தியத்திற்கு இலங்கையில் அரசு அங்கீகாரம் கிடைத்தபோது மறைந்த பிச்சை பரிசாரி அவர்கள் பாமகோப்பியா யூனானி வைத்திய பீடத்தின் அங்கத்தவரானார். ஆற்றங்கரையிலிருந்து கடற்கரை வரையுள்ள 100 ஏக்கர் நிலப்பரப்பிற்கு சொந்தக்காரர். குணாவத்தையின் கரையில் அவருக்கு தோணியும் தோணித்துறையும் இருந்தன. எப்போது அவருக்கு மீன்பிடிக்க தோன்றுமோ அப்போதெல்லாம் அவர் ஆற்றில் வலை வீசி மீன்பிடிப்பார். நான் சிறுவனாக இருக்கும்போது பிச்சை பரிசாரிக்கு 80 வயது இருக்கலாம். அவர் ஊன்றுகோலுடன் ஊருக்குள் நடக்கும்போது நான் அவரை பின்தொடர்வேன். அவர் என் மீது அபார அன்பு செலுத்தியவர். அடிக்கடி எனக்கு அறிவுரை சொல்வார். இறைச்சியை விட மீன் ஆரோக்கியமானது என்பார். கெண்டை, குறவை, கயல், சல்லல், வரால், விலாங்கு, கெளுத்தி, திலாப்பியா போன்றவை நல்லவை என்று என்னையும் அவர் ஆற்று மீனை சாப்பிடச் சொல்வார். உண்ணும் மீன்களின் உன்னதம் சொன்ன வைத்தியர் மொஹிதீன் பிச்சை பரிசாரி அவர்கள் ஆயுர்வேதத்திலும் சித்த வைத்திய துறையிலும் அமில மீன்களே அருமருந்து என்றார். அவர் வாகனம் படித்தவர். மூலிகை மூலம் மருத்துவம் செய்தவர். பிள்ளை பேற்று தாய்மாரின் பிரசவ வலிக்கு பத்திய உணவு மூலிகை மருந்தும் கொடுத்து தீர்த்தவர். ஆங்கில மருத்துவம் இல்லாத அக்காலத்தில் மீன் உணவு மூலம் வைத்தியம் செய்து நோர் தீர்த்தார். கர்ப்பிணி பெண்கள் மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. குறிப்பாக சாலை, நெத்தலி, செங்கரா, வஞ்சரம், வௌவால் மீன், கோலா மீன், காரப்பொடி மீன் என்பன ஒமேகா 3 சத்து கொண்டன. இவற்றை சாப்பிட்டால் அது அவர்களது கர்ப்பத்தில் உள்ள குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர உதவும். ஒமேகா 3 அதிகமுள்ள மீன்களில் முரல் மீனும் முக்கியமானது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் முதல் முரல் மீனை உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். இதய செயற்பாட்டை முரல் மீன்கள் சீராக்குகிறது. சர்க்கரை நோயாளிகளின் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை அளவையும் குறைக்கின்றன. பற்களையும் எலும்புகளையும் உறுதியாக்குகின்றன என்பதெல்லாம் பிச்சை பரிசாரியினது அன்பு தோய்ந்த அறிவுரை. எருமை நக்கி என்கிற கடல் மீனை அநேகர் உண்பதில்லை. ஏனெனில் அது திருக்கையின் முக அமைப்பில் உள்ள மீன். ஆனால் அது உடல் நோக்கி அருமருந்து. தூக்கத்திலும் விழிப்பிலும் தன்னை அறியாமல் மலசலம் கழித்துவிடும் பழக்கமுள்ள சிறுவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் எருமை நக்கி என்கிற மீனை பிச்சை பரிசாரி நெருப்பிலட்டி சுட்டுக் கொடுத்தார். அந்த சுட்ட மீனை தின்ற நோயாளிகள் சுகதேகியாகினர். விலாங்கு மீன்கள் வியப்பளிப்பவை. பலர் இதை உண்பதில்லை. இதை உண்டவர்கள் அதன் சுவையை மறப்பதில்லை. அதன் தோற்றம் கண்டு பலர் உண்ண விரும்புவதில்லை. விலாங்கு மீன் வலுவழுப்பான தோலுடையது. தலை பாம்பை போன்றது. வால் மீனை போன்றது. உடம்பு நீளமானது. சேற்று நீரிலும் ஆற்று நீரிலும் வாழ்கின்றது. பிச்சை பரிசாரி இந்த விலாங்கு மீனை மருந்து மீன் என்றார். அது புற மீன்களைப் போலல்லாமல் வித்தியாசமான தோற்றத்தில் இருந்தாலும் அது அபார சத்துக்கள் நிறைந்தது. அந்த மீனை சமைத்து அடுத்த நாள் சாப்பிட்டால் அது எவ்வளவு சுவையானது மட்டுமல்ல சுகாதாரமானது என்பதை அதை சாப்பிட்டவர்களால் தான் உணர முடியும் என்றார். தன் வீட்டில் மீனெண்ணெய், மீன் குளிசை என மீன்களின் அமில கொழுப்பில் மருந்து தயாரித்து கண் காது சம்பந்தமான நோயாளர்களின் உடல் நோய் தீர்த்த பிச்சை பரிசாரி மீன் தலையில்தான் அதிகம் தாதுக்களும் சத்துக்களும் ஆரோக்கிய கொழுப்புகளும் உள்ளன என்று மீன் தலையை சாப்பிடச் சொன்னார். மீன் தலை சாப்பிட்டால் மூட்டு வலி, பக்கவாதம், வீக்கம், மாரடைப்பு, இதய நோய்கள் எல்லாம் இல்லாமல் போகும். பெண்களது மாதவிடை கால வயிற்று வலியையும் அது போக்கும். குருதி உறையா நோயை குணப்படுத்தும். கண் பார்வையை பிரகாசமாக்கும். உடல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கூட்டிவிடும். ஆக வாரத்தில் 1 முறையோ 2 முறையோ மீன் தலை சாப்பிட்டால் மொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த தேவையான ஊட்டச்சத்துக்கள் நம் உடலில் சேர்ந்துவிடும் என அறிவுரைத்தார். கொதிநீரில் மஞ்சள் தூள், உப்புத்தூள், குரக்காய் சேர்த்து மீன் தலைகளை சமைக்கும் முன் 30 நிமிடம் மூடி ஊற வைக்க வேண்டும். கடுகு, வெந்தயம், நசுக்கிய இஞ்சியும் பூண்டும் நறுக்கிய வெங்காயமும் ஒன்றாய் சேர்த்து வதக்கிய பின்னரே மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்து குறைந்த நெருப்பில் கறி கொதிக்கும் போது மீன் தலைகளை சேர்த்து சட்டியை மூடிவிட வேண்டும். 10 நிமிடத்தின் பின்னரே கறிவேப்பிலையும் தேங்காய்ப்பாலும் சட்டிக்குள்ளிட வேண்டும் என்று சமையல் முறையையும் கற்றுக் கொடுப்பார். இப்படி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மீனும் மருந்தென்று அவர் தகவல்கள் சொன்னபோது அவரது ஆற்றல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அட்டாளச்சேனை ஆழ்கடல் பரப்பில் சூடை முதல் திமிங்கிலம் வரை ஆயிரக்கணக்கான மீன் இனங்கள் பிடிக்கப்படுகின்றன. அவற்றது சுவை அபாரமானவை. பாறை, கொடுவா, சூறை, சுறா, அரக்குளா, கணவா, முரல், தளப்பத்து, தோரா, சீலா, திரளி என ஏராளமான மீன்கள் ஏற்றமுடையவை.
இப்படி ஆயிரத்துக்கு மேற்பட்ட மீனினங்கள் உள்ள ஆழ்கடலுக்கு தினம் நடுநிசையில் நீண்ட தூரம் படகுகளிலும் தோணிகளிலும் சென்று மீனவர்கள் மீன்பிடித்து கொண்டு விற்கிறார்கள். ஆனால் எவ்வளவுதான் ஓய்வின்றி உழைத்தாலும் அவர்களது வலை போலவே ஓட்டையாயிருக்கிறது நிஜ வாழ்க்கை. கடல் மீன்களில் பல வகை உள்ளன. ஒவ்வொரு மீன் வகைகளிலும் பல இனங்கள் உள்ளன. பாறை மீனிலும் சுறா மீனிலும் பல இனங்கள் இருக்கின்றன. அதிகம் பேர் பாச்சுறாவை மட்டும்தான் விரும்பி சுவைக்கிறார்கள். சுறா மீன்கள் ஆபத்தானவை, ஆனால் உண்பதற்கு ஆரோக்கியமானவை. வெயிலில் காய வைத்த சுறா மீன் தோலும் முட்களும் எலும்புகளும் பீலிகளும் மனித குலத்திற்கு பயனுள்ளவை, விலையும் உயர்ந்தவை. இறால் வாங்கும் போது எப்போதுமே அதன் தலையை சரியாக பார்த்து வாங்க வேண்டும். இறால்களின் தலை செதில் சுத்தமாகவும் உறுதியாகவும் இருந்தால் அது புதியது, அதாவது இப்போதே பிடிக்கப்பட்டது என்று அர்த்தம். இறாலில் உள்ள சத்துக்கள் அபரிமிதமானவை, கனிமச்சத்து அதிகமுள்ளவை. இரத்தத்தில் ஹீமோகுளோபினை அதிகரிக்க ஞாபக சக்தியையும் அதிகரிக்கிறது. நுரையீரல் நோய்க்கு எதிராகவும் அது போராடுகிறது. பெண்களுக்கு அருமருந்து உண்டென்றால் அது திருக்கை மீன்தான். இதை தாய்மார் சாப்பிட்டால் தாய்ப்பால் சுரக்கும். அது உடம்பை முறுக்கி பிழிந்து கெட்ட நீர் கசடுகளை வெளியேற்றிவிடும். உடம்பையே திருகி கெட்ட கழிவுகளை வெளியேற்றுவதால் தான் அதற்கு திருக்கை மீன் என்று சொல்வார்களாம். இது வித்தியாசமான மீன். உருவ அமைப்பில் மற்ற மீன்களிலிருந்து வேறுபட்டது. தட்டையான உடல் அமைப்புடையது. இதன் மேற்புறத்தில் இரண்டு கண்கள், கூர்மையான பற்கள், ரம்பம் போல் இருக்கும். வாலின் முற்பகுதியில் இரண்டு கொடுக்குகள் இருக்கும். இந்த கொடுக்குகளால் எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாக்கும். அதன் வால் உடலை விட நீளமாக இருக்கும். அந்த வாலில் ஏராளமாக மிக நுண்ணிய முட்கள் இருக்கும். கடலுக்கு அடியில் கும்மிரட்டில் கூட திருக்கை வாழும். ஒருவித ஒளியை உமிழ்ந்து மின்சார அதிர்வை ஏற்படுத்தி வெளிச்சம் பாய்ச்சும். இந்த வெளிச்சத்திற்கு பயந்து எதிரி மீன்கள் ஓடிவிடும். பொதுவாக முட்களை நீக்கிவிட்டு மீனை சமைப்பார்கள். ஆனால் இந்த முட்களிலிருந்து தான் நிறைய மருத்துவ பொருட்கள் எடுக்கப்படுகின்றன. இதில் ஒமேகா 3 அதிகம் இருக்கின்றது. உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் சக்தி இந்த திருக்கை மீனுக்கு இருக்கிறது. பித்தம், தலை சுற்றல், வாந்தி, தலைமுடி உதிர்வு போன்றவற்றை தடுக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஆஸ்துமா, இதய நோய், புற்றுநோய், நீரிழிவு நோய் போன்றவற்றின் அபாயத்தையும் குறைக்கும். சூடை என்று அழைக்கப்படும் மத்திய மற்றும் ஐலா, திரளி, சங்கரா போன்ற மீன்களில் ஒமேகா 3 என்ற அமிலச்சத்து கொண்டவை. ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் மூளைக்கும் இதயத்திற்கும் மூட்டு வலிக்கும் மாமருந்து என்றும், மனச்சோர்வு, மன இறுக்கம், மன அழுத்தம் போன்ற பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பதற்காகவும், உடற்கொழுப்பின் அளவு குறைக்கப்படுவதாகவும், இதய துடிப்பு சீரடைவதாகவும் சமீப ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. நெத்திலி மீனில் ஒமேகா 3 மற்றும் பிற புரதங்களும் நிறைந்துள்ளது. மீன்களில் நெத்திலி அற்புதமானது, ஆரோக்கியமானது. 2 சென்டிமீட்டர் அளவில் மிகச் சிறிதாய் இதன் அமைப்பு இருந்தாலும் அரும் பெரும் கருமை சத்துக்களை கொண்டது. நெத்தலி என்பது நெய்த்தோல் என மலையாளத்தில் அழைக்கப்படுவதை அறியும் போது ஆச்சரியம் ஏற்படுகிறது. சூரை மீன் அதிக சதை கொண்டது. ஒமேகா 3, விட்டமின் D12 ஆகிய சத்துக்களும் நிறைந்தது. மிகச் சுவையானது. இந்த மீனை சிறு துண்டம் துண்டமாக வெட்டி பதப்படுத்தி விற்கிறார்கள். அதையே நாம் மாசி என அழைக்கிறோம். இலங்கையில் இந்த மாசிக்கருவாடு தயாரிக்கப்படுகிறது. அதிகம் மாலைதீவிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படுகிறது. மிகச் சிறிதாக அறிந்து தூளாக்கி அல்லது அரைத்து மரக்கறி உணவில் சேர்த்து சமைக்கிறார்கள். இறைச்சி பிரியாணி தான் இன்றைய தலைமுறையின் பெருவிருந்து. ஆனால் கொழுப்புள்ள இறைச்சியை விட மனிதர்களின் உடல் நோய் தீர்க்கும் உன்னத மருந்துதான் மீன். ஒமேகா 3 என்னும் அமிலம்தான் உடல் வளர்ச்சிக்கும் உள்ளத்தின் ஆரோக்கியத்துக்குமான இயற்கை ஊட்டச்சத்து. ஈழத்தில் கீரி மீன் என அழைக்கப்படும் கானாங்கொத்தியில் ஒமேகா 3 மட்டுமன்றி செலினியம், மக்னீசியம் ஆகிய ஊட்டச்சத்துக்களும் உள்ளடங்கியுள்ளன. அயிரை மீன்கள் தனி ருசியானவை. அவை நமது ஆயுள் காப்பவை. ஒமேகா 6 என்ற கொழுப்புச்சத்துடைய அயிரை மீன்கள் புரோட்டீன், விட்டமின், கனிமச்சத்துகள் அபரிமிதமாக உள்ளவை. வயல்களிலும் ஏரிகளிலும் ஆறுகளிலும் ஓடைகளிலும் வாய்க்கால்களிலும் வளர்பவை. அதனால் மழைக்காலங்களில் நீரோடைகளில் வலை அல்லது அத்தாங்கு வீசி இந்த மீனை பிடிக்கிறார்கள். கெட்ட கொழுப்புகள் குறைவாகவும் நல்ல கொழுப்புகள் அதிகமாகவும் உள்ளதால் அயிரையை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுகிறார்கள். இந்த மீன்களை உணவுடன் அடிக்கடி சேர்த்து சாப்பிடுவதால் நம் உடலின் இரத்த ஓட்டத்தை சீராக்கி இரத்த அழுத்த பிரச்சனைகளை தடுக்கிறது. சர்க்கரை நோயாளிகள் அதிகம் சாப்பிடுவதால் உடலில் அபாயங்கள் குறைகின்றன. உயிர் வாழும் காலம் கூடுகின்றது என்றார் பிச்சை பரிசாரி. பிச்சை பரிசாரியிடமிருந்து வெளிப்படும் இந்த வாழ்வியல் அறிவு அட்டாளச் சேனையின் மரபுசார்
அறிவு திரளுக்கு ஒரு உதாரணமாக திகழ்கின்றது.